ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் தெரியுமா? என்ன பார்க்க போறோம் இன்னைக்கு? இன்னைக்கு ஒரு சேலஞ்ச், டங் ட்விஸ்டர் சேலஞ்ச். டங் ட்விஸ்டர் சேலஞ்ச் அப்படின்னு என்னன்னா, நம்ம வந்து ஒரு சென்டென்ஸ் சொல்லுவோம். ஆக்சுவலாக வந்துட்டு அந்த சென்டென்ஸை உருவாக்குனது நம்ம ரெண்டு பேரும் கிடையாது, அது ஆல்ரெடி இருந்த அந்த சென்டென்ஸை நம்ம ஆளுக்கு அஞ்சு சென்டென்ஸ் எடுத்திருக்கோம். அதாவது டங் ட்விஸ்டர் அப்படின்னா கொஞ்சம் உச்சரிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கிற வார்த்தைகள். அந்த வார்த்தைகள்னு சொல்ல முடியாது, வாக்கியம். அந்த வாக்கியம் தமிழ் வாக்கியங்கள் தான், இங்கிலீஷ் எதுவும் கிடையாது, முழுக்க முழுக்க தமிழில் தான். ஸோ அந்த மாதிரி உள்ள வார்த்தைகள் ஆளுக்கு அஞ்சு அஞ்சு எடுத்து வச்சுருக்கோம். நான் ஒரு அஞ்சு எடுத்து வச்சுருக்கேன், என்னோடய நோட்டில் தனியாக இருக்குது. அவள் ஒரு அஞ்சு எடுத்து வச்சுருக்கா, நோட்டில் தனியாக இருக்குது. ஸோ வந்து த்ரீ டைம்ஸ் வந்து ரிப்பீட்டாக சொல்லணும், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீயே கேளு, த்ரீ டைம்ஸ் ரிப்பீட்டாக சொல்லணும். சொல்லியாச்சுன்னா ஒரு பாயிண்ட். ஸோ ஆளுக்கு அஞ்சு பாயிண்டில் எத்தனை பாயிண்ட் இருக்கிறான்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி இந்த கேமு. இது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஏன்னா கரெக்டாக சொல்ல முடியாது, ஃபன்னியாக கூட இருக்கலாம். ஏன்னா சொல்கிறத அப்படியே திருப்பி சொல்ல முடியாது, கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டப்படுவோம். கண்டிப்பாக டங் ட்விஸ்ட் ஆகும். அது வந்து எப்படி நம்ம சரியாக சொல்கிறோம் அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம வீடியோ. இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சரியா? சரி, நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ள போயிடலாமா? சரி, ஃபஸ்ட்டு வந்து நீயே கேளு, ஓகேவா? உனக்கே ஃபஸ்ட்டு வாய்ப்பு. ஃபஸ்ட்டு பச்சை குழந்தை வாழைப்பழத்திற்காக விழுந்து விழுந்து அழுதது. பச்சை குழந்தை வாழைப்பழத்திற்காக விழுந்து விழுந்து அழுதது. பச்சை குழந்தை வாழைப்பழத்திற்காக விழுந்து விழுந்து அழுதது. கரெக்டாக சொல்லுனா, ஓகே. சரி, இது ஏன் கரெக்டாக சொன்னா, நானும் இந்த இதை எழுதி வச்சிருக்கேன். சரி, பார்க்கலாம். ப்ராக்டிஸ் பண்ணேன்னு சொல்ல முடியாது, அதை எழுதும் போதே கொஞ்சம் சின்ன வேர்டு தான், அந்த அளவுக்கு கஷ்டம் கிடையாது. ஸோ நான் ஒரு பாயிண்ட் எடுத்துட்டேன், ஓகேவா? ஸோ வந்து இப்போ நான் கேட்குறேன், ஏன்னா கண்டினியூஸாக நீயே கேட்டால் அவங்களுக்கும் போர் அடிச்சிடும், எனக்கும் வந்து டயர்டாயிடும். ஸோ வந்து ஆள் ஆளுக்கு ஒன்று கேட்கலாம், மாறி மாறி கேட்கலாம். இப்போ நான் என்னோடய ஃபஸ்ட்டு இதை கேட்க போகிறேன். நான் குலை குலையாய் வாழைப்பழம் மலையில் அழுகி கீழே விழுந்தது. 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 பாடுற கரெக்டாக சொல்லிட்டா. ஸோ வந்து நீ ஒரு பாயிண்ட், நான் ஒரு பாயிண்ட். சரி, ஓகே, டிக் போட்டுக்கலாம். ஸோ வந்து அமுதா கரெக்டாக சொல்லிட்டா. இப்போ வந்து ரெண்டாவது சென்டென்ஸ் வந்து அவள் தான் கேட்க போகிறான் எனக்கு. சரி, கேள் அமுதா, செகண்ட் எனக்கு. கடலோரத்தில் அலை உருண்டு பிறண்டு தத்தளிக்குது, தாளம் போடுது. கடலோரத்தில் அலை தத்தளித்து உருண்டு பிறண்டது, தாளம் போடுது. திருப்பி சொல்லு, சொல்லு. கடலோரத்தில் அலை உருண்டு பிறண்டது. கடலோரத்தில் அலை, சரி, ஓகே, நீ சொல்லு. சரி, சரி, இல்லை இல்லை, அது ஏதோ உருண்டது பிறண்டதுன்றியா, அதான் இன்னொன்று புரியல. சரி, இப்போ சொல்கிறேன். இப்போது கடலோரத்தில் அலை உருண்டு பிறண்டது, தத்தளித்தது, தாளம் போடுது, கரெக்டாக? தத்தளிக்குது, தாளம் போடுது. சரி, ஓகே, சரி, சரி, இரு இரு, லாஸ்ட் ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க. கடலோரத்தில் அலை உருண்டு பிறண்டது, தத்தளிக்குது, தாளம் போடுது, கரெக்டாக? கடலோரத்தில் அலை உருண்டு பிறண்டது, தத்தளிக்குது, தாளம் போடுது. கடலோரத்தில் அலை உருண்டு பிறண்டது, தத்தளிக்குது, தாளம் போடுது. கடலோரத்தில் அலை உருண்டு பிறண்டது, தத்தளிக்குது, தாளம் போடுது. ஓகேவா? நாலு டைம் சொல்லிட்டேன். கொஞ்சம் மனப்பாடம் பண்ணுறதுக்கு டைம் வந்து தேவைப்படுது. ஏ, இல்லை, வேற என்ன பண்ண முடியும் சொல்லி? ஏதோ உருண்டது பிறண்டதுன்றி இல்லைம்மா, நீ ஏதோ உருண்டது அரண்டதுன்றியா? எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு சரி, அதான் கொஞ்சம் மைண்டில் ஏற்றிக்கிட்டேன். சரி, இந்த பாயிண்ட் கிடைக்குமா கிடைக்காதா? சரி, இந்த பாயிண்ட் எடுத்துக்கலாம். சரி, ரைட் ரைட்டு, நோட் பண்ணிக்கோ என்னோடய பாயிண்ட்டை. ஸோ ரெண்டு கரெக்டாக சொல்லிட்டேன் நான், நோட் பண்ணிக்கோமா இன்னொரு தான். சரி, இப்போ நான் வந்து என்னுடைய செகண்டு சென்டென்ஸ் சொல்ல போகிறேன். ரெடியாக இருக்கேன் தான். செகண்ட் சென்டென்ஸு, வீட்டுக்கிட்ட கோரை, வீட்டு மேலே கூரை, கூரை மேலே நாரை. ரொம்ப சிம்பிள் தான். சரி, நான் சொல்கிறேன். சரி, வீட்டுக்கிட்ட கோரை, வீடு மேலே கூரை, கூரை மேலே நாரை. வீட்டுக்கிட்ட கூரை, இன்னொரு லாஸ்ட்டாக சொல்கிறேன். வீட்டுக்கிட்ட கோரை, வீடு மேலே கூரை, கூரை மேலே நாரை. வீட்டுக்கிட்ட கோரை, வீடு மேலே கூரை, கூரை மேலே நாரை. வீட்டுக்கிட்ட கோரை, கூரை மேலே, கூரை மேலே கூரை, கோரை மேல கூரையா? கோரை மேல கூரை, கூரை மேல நாரை. கூரை மேல கூரை, வீட்டு மேல கூரை, கூரை மேல நாரை. இல்ல, வீட்டுக்கிட்ட கோரை, சரியா? வீட்டுக்கிட்ட கோரைன்னா கிராக்ஸ் அந்த மாதிரி இருக்குல்ல, கோரை. வீட்டுக்கிட்ட கோரை,
வீடு மேலே கூரை, வீடு மேலே கூரை ஸ்லாப் இருக்குள்ள கூரை, கூரை மேலே நாரை. சிம்பிள் தான், அதை மைண்டில் இது பண்ணால் ரிஜிஸ்டர் பண்ணால் போதும். சரி ஓகே, இதில் வந்து அமுத அவுட் ஆகிட்டா, ஸோ தோல்வி ஒத்துக்கிட்டால் நான் வந்து அடிச்சு டிக் கிடையாது. சரி இப்போ வந்து நீ தான் கேட்கணும் எனக்கு தேர்ட் க்வெஸ்சன். கொஞ்சம் ஆகிட்டேன். ஓகே சொல்லு. காக்கான்னு பேர் வந்ததா இல்லனா காக்கான் கத்துறதுனால காக்கான் பேர் வந்ததா? சரி சரி, இன்னும் ஒரே ஒருக்க சொல்ல, லாஸ்ட் சான்ஸ் எனக்கு. இரு இரு, சரி சொல்லு சொல்லு. காக்கா காக்கான் கத்துறதுனால காக்கான் பேர் வந்ததா, காக்கான் பேர் வந்ததுனால காக்கான் கத்துனதா? ஓ புரிஞ்சது. காக்கா காக்கான் கத்துனதுனால காக்கான் பேர் வந்ததா, இல்ல காக்கான் பேர் வந்ததுனால காக்கான் கத்துனதா? காக்கா காக்கான் கத்துனதுனால காக்கான் பேர் வந்ததா, இல்ல கொஞ்சம் யோசிக்க டைம் பண்ணுல எனக்கு சொல்லு. ஏதோ ஒரு காக்கா காக்கான்னு தான் வருது. சரி ஓகே, ரெண்டு வாட்டி கரெக்டா சொல்லிட்டேன். சரி ஓகே, இரு இரு, நான் இன்னொரு கொண்டா ஸ்பீடாக மூணு டைம் சொல்கிறேன் நான். இல்லை பரவாயில்ல. சரி ஓகே, பாயிண்ட் கொடுத்துட்றியா? சரி பாயிண்ட் கொடுத்துட்டா பெரிய மனசு பண்ணி. சரி ஓகே, டிக் போட்டுக்கோமா என்னோட இது. என்னால் பாதி யோசிச்சப்பறம் தான் மீதி வந்து சொல்ல முடியுது என்ன பண்ணுறது. சரி ஓகே பரவாயில்ல. இப்போ வந்து அமுதாக்கான மூணாவது குவஸ்டின், சரி மூணாவது சென்டென்ஸு. ஆல்ரெடி நீ சொன்ன அதே சென்டென்ஸ் தான். ஸோ வந்து ஏதோ சென்டென்ஸு சேம் எடுத்துட்டோம், பரவாயில்ல. பச்சை குழந்தை வாழை பழத்துக்காண்டி அழுது அழுது விழுந்தது. சரி விழுந்து விழுந்து அழுது. சரி அதான், பச்சை குழந்தை வாழைப்பழத்துக்காண்டி விழுந்து விழுந்து அழுதது. பச்சை குழந்தை வாழைப்பழத்திற்காக விழுந்து விழுந்து அழுது. பச்சை குழந்தை வாழைப்பழத்திற்காக விழுந்து விழுந்து அழுது. பச்சை குழந்தை வாழைப்பழத்திற்காக விழுந்து விழுந்து அழுது. எனக்கு தெரியும் இது கரெக்டாக சொல்லிடுவேன். ஏன்னா ஆல்ரெடி நீ எனக்கு கேட்ட சென்டென்ஸ் தான் கரெக்டாக சொல்லிட்டா. ஸோ வந்து இதுக்கு வந்து மார்க் கொடுத்துடலாம் அவளுக்கு. சரியா? சரி இப்போ நாலாவது என்னோட தான், நீ ஃபோர்த்து கேட்டுட்ட. என்னோட நாலாவது உருளுது பரளுது. பிறழுது பொருளுது எல்லாம் வந்து ஒன்று தான். தமிழ் வந்து மாறிச்சு என்ன பண்ணுறது. சரி மார்க் கொடுத்துட்டியா இதுக்கு? நான் என்ன சக்ஸஸ்ஃபுல்லாக மார்க் கொடுத்துட்டா இதுக்கு? ஸோ நாலுமே நான் கரெக்டாக சொல்லிட்டேனா, இல்லை ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணியிருக்கேனா? ஸோ இதுவரை நாலுமே நான் கரெக்டாக சொல்லிட்டேன். ஆமாம், அதை வேணால் ஒத்துக்கிறேன் நான். வேறு என்ன பண்ண முடியும், நிலைமை இப்படி தான் இருக்குது. சரி ஒரு வழியாக சொல்லிட்டேன், ஆனால் கரெக்டாக சொல்லிட்டேன். சரி இப்போ வந்து என்னோடய நாலாவது சென்டென்ஸ் கேட்கவா? சரி ஓகே கேட்குறேன். ஓடுற நரியில ஒரு நரி கிளநரி, கிளநரி முதுகுல ஒரு முடி நரமுடி. ஓடுற நரியில ஒரு நரி கிளநரி, கிளநரி முதுகுல ஒரு நரி, ஒரு முடி நரைமுறி. நரைமுறியா? சரி ஒண்ணு இல்ல, நான் திருப்பி இன்னொரு சொல்றேன், உனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். சரி, ஓடுற நரியில ஒரு நரி கிளநரி, கிளநரி முதுகுல ஒரு முடி நரைமுடி. ஓடுற நரியில ஒரு நரி கிளநரி, கிளநரி முதுகுல ஒரு ஒரு முடி நரமுடி. ஓடுற நரியில ஒரு நரி, ஒரு நரி கிளநரி, கிளநரி முதுகுல ஒரு ஒரு முடி நரமுடி. ஓடுற நரியில ஒரு நரி கிளநரி, கிளநரி முதுகுல ஒரு ஒரு முடி நரமுடி. கரெக்டா சொல்லிட்டா. நான் சொன்ன மாதிரிதான், அதாவது நானும் இந்த மாதிரி சொல்லியிருக்கேன், அதனால பிரச்சனை இல்லை. கரெக்டாக கேட்ச் அப் பண்ணிட்டா. ஸோ இதுக்கு வந்து கரெக்டான மார்க் நம்ம கொடுத்துடலாம். ஸோ அமுதாவுக்கு வந்து இது டிக். ஸோ வந்து இதுக்கு
ஒரு மதிப்பெண் கொடுத்துர்றேன் அதுக்கு. சரி, என்னுடைய அஞ்சாவது குவஷ்சன்ஸ் நீ கேட்கணும் கடைசி, ஓகேவா? என்னுடைய லாஸ்ட் குவஷ்சன் இதுக்கு நான் கரெக்டாக சொல்லிட்டேன்னா நான் அஞ்சுக்குமே நான் வந்து கரெக்டாக சொன்னேன்னு நான் நினச்சிக்கலாம், ஆனால் கொஞ்சம் திக்கிதாக சொல்லியிருக்கேன். பட் ஆனால் ஒரு சின்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் கரெக்டாக சொல்லிட்டேன் அப்படின்ட்டு. சரி ஓகே, நீ கேளு இப்போ என்னென்னு கேளு. வாழைக்கிழமை ஏழை கிழவன் வாழைப்பழத்தில் வழுக்கி விழுந்தான். வியாழைக்கிழமை ஏழை கிழவன் வாழைப்பழத்தில் வழுக்கி விழுந்தான். வியாழக்கிழமை ஏழைக்கிழவன் வாழைப்பழத்தில் வழுக்கி விழுந்தான். வியாழக்கிழமை ஏழைக்கிழவன் வாழைப்பழத்தில் வழுக்கி விழுந்தான். கரெக்டா? ஸோ கரெக்டாக நம்ம சொல்லிட்டோம் அஞ்சுமே. இந்த வாரத்தில் எனக்கு ரொம்ப கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது, ஸோ ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ எனக்கு டிக், நான் வந்து அஞ்சுமே நான் கரெக்டாக சொல்லிட்டேன். அமுதா வந்து இப்போ வரைக்கும் நாலில் ஒன்று தப்பாக சொல்லியிருக்கான், மூணு கரெக்டாக சொல்லிட்டான். இப்போ சொல்கிற லாஸ்ட் மூணு சொல்லிட்டான்னா அவன் வந்து ஃபைவ்க்கு ஃபோர் கரெக்டு. சரியா? இப்போ நான் சொல்கிறது வந்து உனக்கு கரெக்டாக தெரிஞ்சிருக்கும். நான் ஏன்னா டங் டூஸ்டருக்குன்னா இது வந்து ஸ்பெஷலான ஒரு சாங். இது சாங்குன்னு சொல்ல முடியாது, நம்ம உனக்கு தெரியுமே, நான் எனக்கு ரொம்ப அந்த இது தெரிஞ்ச சாங் அப்படின்ட்டு திருப்புக்கல்ல உள்ள ஒரு லைன்ஸ். ஸோ அந்த பாட்டை பற்றி நம்ம சொல்லியே ஆகணும், ஏன்னா அந்த பாட்டு முழுசுமே வந்து டங் டூஸ்டருக்குன்னே ஸ்பெஷலான ஒரு பாட்டு. அந்த பாட்டை மட்டும் நம்ம ரெகுலராக சொன்னோம் அப்படின்னா நம்ம டங் டூஸ்டர் இந்த ப்ராப்ளம் வந்து சரியாகும். கரெக்டாக அந்த பாட்டு தெரியும் இல்லை? அதை சொல்கிறேன் நான் இப்போ ஃபுல்லானா சொல்ல தேவையில்ல, ரெண்டே ரெண்டு லைன் நீ சொல்லு பார்க்கலாம். நான் சொல்கிறேன் அப்புறமா சொல்லு, தயவுசெய்து கொன்றாது இந்த பாட்டை. நான் சொல்கிறேன் அப்புறமா சொல்லு. அருணகிரிநாதர் எழுதுன ஒரு முக்கியமான பாட்டு, அந்த பாட்டோட லிங்க் கிடச்சிச்சின்னா உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் வேறு எதில் தரேன் நான். இல்லை யாராவது வேணும் அப்படின்னீங்கன்னா சொல்லுங்கள், இல்லை கூகுளே போட்டால் கூட கிடைக்கும். இந்த பாட்டு வந்து முத்தைய திரு பத்தி திருநங்க பாட்டு வந்து கூகுளே கிடைக்கும். அந்த பாட்டு வந்து ரெகுலராக டெய்லி வந்து ஒரு டைம் சும்மா அது வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஆன்மீக பாடல் அப்படின்றத தாண்டி அது வந்து நம்மளுடைய டங் ட்விஸ்டருக்கு வந்து நிறையவே ஹெல்ப் பண்ணும். அதை வந்து நீங்கள் ரெகுலராக படித்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த நாக்கு பிரல்ற அந்த பயிற்சிலாம் நல்லா உங்களுக்கு ஒரு ப்ரொனன்சியேஷன் கரெக்டாக நடக்கும். நிறையா வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது அதில். சரியா? சரி, அதில் உள்ள ரெண்டு விதம் நான் சொல்லப்படுறேன் நான். சரியா? ஒரு சின்ன ஒரு மெசேஜ் கொடுத்த மாதிரி ஆச்சு, அவ்வளோதான். ரெண்டே லைன் மட்டும் சொல்லு. முத்தை தெரு பத்தி திருநகை அத்திக்கரை சத்தி சரவண. இல்லை ரியலாக சொல்லணும், விளையாடக்கூடாது. முத்தை தெரு பத்தி திருநகை அத்திக்கரை சத்தி சரவண. இதுவரை எவ்வளோ கரெக்டாக சொல்லிட்டேன், இது மட்டும் சொல்கிறேன் பிரச்சனை. முத்தை தெரு பத்தி திருநகை அத்திக்கரை சத்தி சரவண. கிடையாது அது வந்து ரொம்ப தமிழ்ல உள்ள பாட்டெல்லாம் வந்துட்டு அவரோட எல்லா பாட்டுமே வந்து இப்படிதான் இருக்கும், அது நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சரி ஓகே, இந்த பாட்டு கிடச்சினா நீங்களும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். சரியா? ஸோ அஞ்சுமே நான் கரெக்டாக சொல்லிட்டேன், அமுதா வந்து அஞ்சுக்கு மூணு தான் கரெக்டாக சொல்லியிருக்கா, ரெண்டு அவுட்டு. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு இன்றைக்கான வீடியோ இது தான். ஸோ இது வந்து கொஞ்சம் அந்தளவு ரெண்டு பேரும் திணறல, கொஞ்சம் ஈஸியாக சொல்லிட்டோம். பட் ஆனால் என்னென்னா ரெண்டு சென்டர் சொல்லலை, நான் வந்து ஓரளவு திணறி திணறு தான் சொன்னேன், ஆனால் ஒரு வழியாக சொல்லிட்டேன் நான். சரி ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா. அடுத்து இன்னொரு வீடியோவில் பார்க்குறோம். பாய் பாய்.